வணக்கம். முக்கிய செய்திகள். நம்முடைய தமிழ் கிளவி சேனல் தற்போது தினக்கிழவி சேனலாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம் அசுரவெயில். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனைவரும் நன்கு தண்ணீர் குடிக்கவும், ஹைட்ரேட்டடாக வைத்து கொள்ளவும், மோர், தர்பூசணி ஜூஸ், தண்ணீர் அதிகளவு குடிக்கவும். தமிழ்நாடு அரசின் சார்பில் மகளிருக்கு 1000 உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில், புதிய குடும்ப அட்டைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து எலெக்ஷன் காரணமாக பெண்டிங்கில் இருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் மீண்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சேர அனுமதி அளிக்க விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதிதாக விண்ணப்பிப்பதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. 2024-25 நிதியாண்டுக்குள் 7000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய இருப்பதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் கூடிய விரைவில் சென்னையில் 500 எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கார சென்னையில் அக்டோபர் மாதம் வரை எவ்வித தங்கு தடையுமின்றி குடிநீர் வழங்கப்படும் என்று குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் தற்போது சாதாரண பேருந்துகளில் மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே சொகுசு மற்றும் எக்ஸ்பிரஸ் பேருந்துகளில் வழங்க முடியுமா என்று அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது ஆராய்ந்து முடிவில் இது பாசிபிள் அப்படிங்கிறது தெரிந்தால் பெண்களுக்கு எக்ஸ்பிரஸ், சொகுசு பேருந்துகள், சாதாரண பேருந்துகள் உட்பட எல்லா பேருந்துகளிலுமே இலவசமாக வழங்கப்பட வாய்ப்பிருக்கிறது.